இது எதிர்குறல்களுடைய கூடல். எதிர்குறல்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு என்பதை வாழ்வில் நேரடியாக அனுபவித்தவர்கள் இந்த மேடையிலே வந்திருக்கிறோம். ஒப்பு நோக்கில் பார்த்தா டபோல்கர்ல இருந்து கௌரி லங்கேஷ் வரைக்கும் அத்தகைய எதிர்ப்பை சந்திச்சோம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் நடக்கலாம். அதற்கான துவக்கம் தமிழகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அன்பரசு சொன்னார் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, தொலைக்காட்சி விவாதங்களிலே நேருக்கு நேராக வகுப்புவாதிகளை எதிர்கொள்கிறோம் என்று. அங்க நடக்கிற கூட்டு தனி கதை, ஆனா அதுக்கு பிறகு வீட்டில் நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றது வாய்ப்பு ராத்திரி 10 மணி ஆயிடும். சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சா சரியா 11 மணி வரைக்கும் வரிசையா தொலைபேசிகள் வரும். எடுத்தா பேசுறது யாரு? அறிஞன் தானே. ஆமா, அறிவு இருக்கா? எங்க அவங்க கிட்ட இல்லையா, தரணுமா அப்படின்னு கேட்டுட்டு வச்சிருந்தேன். அப்புறம் இளைஞர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த 11 மணிக்கு மேல வர்ற போனையே எடுக்காதீங்க அப்படின்னா. ஏன்னா அவ்வளவு கர்ண கடூரமான வார்த்தைகள், அநாகரிகமான சொற்கள் பயன்படுத்தப்படும். என்னால் மறக்க முடியாத ஒரு வாக்கியம். அதுவும் அந்த ஆரம்பித்த விதம் எப்படி ஏமாண்டேன்னு, அதுவும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு அவர் கேட்டார். நல்லா இருக்கேன். எந்த ஊரில் இருக்கீங்க? சென்னையில். உங்க வீடு எங்க இருக்கு? நான் பாருங்க எவ்வளோ அப்பாவித்தனமா முகவரியெல்லாம் சொன்னேன். சொன்னாரு, உங்க வீட்டுக்கு வந்து உங்க வாயிலேயே வெட்ட போறேங்க. இந்த ஆள் எதுக்கு அட்ரஸ் கேட்டிருக்கான் பாருங்க. இளைஞர்களிலே நான் எடுக்காம இளைஞர் அந்த தொலைபேசியை எடுத்தால் அவர் பட்ட அவமானங்களும் அநேகம். ஆகவேதான் இத்தகைய முடிவு. அதுவும் பல அழைப்புகள் வெளிநாடுகள் இருந்துதான் வரும். நான் நினைச்சுக்கேன், பரவாயில்ல, உலக அளவுல புகழ் பெற்றாச்சியா, நமக்கு இந்த தொழில்நுட்பம் அதிகம் அவ்வளவு அதிகம் கிடையாது. பிள்ளை கிட்ட கேட்டேன், இது எப்படி உண்மையிலேயே வெளிநாட்டில் இருந்தோம் பேசுறாங்களா? பூராமே வெளிநாடாவது என் பொண்ணு சொல்லிச்சு. இல்லப்பா, வெளிநாட்டில இருந்து வரலாம், உள்நாட்டில இருந்து இப்படி உள்டா பண்ணலாம் அப்படி இப்படி நிறைய அனுபவிச்சாச்சு. ஆனால் நண்பர்களே, இதெல்லாம் ஒரு வகையில் பழகி போனது என்பது மட்டுமல்ல, நடக்கட்டும். நீங்கள் வயிறறிவீர்கள் என்றால், நீங்கள் குளிர்வீர்கள் என்றால், நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். வந்தபா பேசுவதை நான் நிறுத்த மாட்டேன், எழுதுவதை நான் நிறுத்த மாட்டேன், நிறுத்த வேண்டாம், நடக்கட்டும். அது இதுதான் கடந்த 5-6 ஆண்டு கால வாழ்வாகி போனது. சென்னை வாழ்வு எனக்கு தந்த பரிசு. உள்ளவர்கள தீவிரமான அனுபவங்கள் நம்முடைய மனுஷனுக்கு தனித்தாருக்கு இருக்கும், இன்னும் பல தோழர்களுக்கு நண்பர்களுக்கு இருக்கும். ஆனால் இதெல்லாம் பொதுவாக நான் சொல்வது சரி என்றுதான் ரவிக்குமார் ஏற்றுக்கொள்வார் என நினைக்கிறேன். இன்னைக்கு கருத்துமைக்கு ஆபத்து என்பது பிரதானமாக மத வெறியர்களிடமிருந்து வருகிறது. மத வெறியர்கள் மாற்று கருத்தை தங்களுடைய சொந்த கருத்தின் மூலம் எதிர்கொள்ள இயலாதவர்கள், கையாளாகாதவர்கள். அவர்களுடைய வெறித்தனத்துக்கு ஒரே ஆயுதம், ஒரே கருவி என்பது பலாத்காரம்தான். வெறித்தனத்துக்கு பக்கவாதம் கருவியாக இருக்க முடியாது. இல்லை, இதுதான் இதனுடைய அனுபவம். அது அந்த காலத்திலிருந்து இந்த கால உறவப்படுத்தான். பெரிய புராணம் கூறியது ஞான சம்பந்தரிடம், வாதி சொல்லத்தான் வந்தார் புத்தன் என்று. இது சேக்கராக எழுதியிருப்பது நானாக இட்டுக்கட்டி சொல்லவில்லை.
அவருடன் வாதி செய்யாமல் உன் தலையில் இடிவெட்டும் என்று சம்பந்த சாபம் கொடுக்கிறார். பக்கத்தில் இருந்தவர்கள் அவருடைய கழுத்தை அறுக்கிறார்கள். சம்பந்த சொல்லுகிறார், சொல்லு அரஹர அரஹர, அந்த முழக்கம் வானத்தை எட்டியது என்று சேர்க்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? வாதி செய்யத்தான் வந்தார். இன்றைக்கு தொலைக்காட்சியில் விவாதம், அன்றைக்கு மன்னன் ஒன்று விவாதம், அனல்வாதம் புனல்வாதம், 8000 சமணர்கள் வாதிலே தொட்டு போனார்கள் என்று 8000 பேரும் கழுவில் ஏற்றப்பட்டார்கள். அந்த கொடுமையை இழக்காது இருந்தார் சம்பந்தர் என்று சேர்க்கிறார் பெருமான் பாடியிருக்கிறார். ஆக அவர்களுக்கு மாற்று கருத்தை எதிர்கொள்வதற்கு சொந்த கருத்து, சுயமான கருத்து, யோக்கியமான கருத்து ஏதும் இல்லாத காரணத்தினால் ஆயுதத்தை தூக்குகிறார்கள். அன்றைக்கு அவர்கள் தூக்கிய அந்த ஆயுதம் அவர்களுடைய வாரிசுகள் தான். சனாதன சன்சத் என கிளம்பி தபோல்கரில் இருந்து கௌரி லங்கேஸ்வரை சுட்டுக் கொன்றது. கோட்சே ஏந்திய துப்பாக்கியிலே கோட்டாக்கள் இன்னும் மிச்சம் இருக்கின்றன. 4 மகத்தான சிந்தனையாளர்கள் பலியாகி போனார்கள். அவர்களுடைய பட்டியலிலே இன்னும் 34 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் நம்முடைய மாண்புமிகு ஆய்வாளர் ரவிக்குமார் அவர்களும். அப்படி என்றால் இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம்? நண்பர்களே, மக்களை திறக்குவதுதான் ஒரே வழி. நம்முடைய பேராயுதம் நீங்கள் தான். எங்களை போன்ற அறிவுஜீவிகளை காத்து நிற்க போனது உங்களுடைய ஆதரவுதான். இதன் மூலம்தான் இவர்களை எதிர்கொள்ள வேண்டும். இந்தியாவின் பல பகுதிகளையும் அப்படித்தான் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இடதுசாரி, தலித்திய, பெரியாரிய அறிவுஜீவிகள். இந்த நாட்டில் எங்க கொடுமை? இங்க கருத்துரிமை காப்போம் என்று மாநாடு, கடவுளை பார்க்கிற உரிமைக்கு ஆபத்து. கோயிலுக்கு போகாதே போகாதே என்று சொல்லுகிறார்களாம் பக்தர்கள். ஒரு பத்திரிகை செய்தி இவங்களுக்கு படித்தவங்க வேடிக்கையாச்சு, கோயிலுக்கு போகாதேன்னு சொல்றாங்க, எப்படி பக்தனா இருப்பா? கோயிலுக்கு போகாதே என்று சொல்லுகிறவன் பயங்கரவாதி. அவர்கள் தான் இன்றைக்கு கேரளாவை அங்கே மாற்று கருத்தே வரக்கூடாது, எங்களுடைய நம்பிக்கை தான் எழுந்து நிற்க வேண்டும் என்று அராஜகத்திலே வரைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் உள்ள நிலைமை நம்பிக்கைக்கும் உரிமைக்கும் இடையிலான போராட்டம் எனப்படுகிறது. நான் சொல்றேன், இல்ல, ரெண்டுக்கு இடையிலான போராட்டம் அல்ல. நம்பிக்கையும் இருக்கலாம், உரிமையும் இருக்கலாம். எதிலே நம்பிக்கை? எனக்கு மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நம்பிக்கை உள்ளவர்களை நான் மதிக்கிறேன். அதே நேரத்திலே உரிமை என்பது என்ன? மனிதன் என்கிற முறையில் எனக்குள்ள உரிமை, ஆண் பெண் என்கிற முறையில் எனக்குள்ள உரிமை. இந்த இரண்டுக்கு இடையிலான வித்தியாசத்தை இன்றைக்கு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்படித்தான் ஒரு விழாக்களை கேட்டாங்க, எங்கே எப்படி இளவயது பெண்கள் போகலாங்கிறீங்களே, அது எங்களுடைய நம்பிக்கை, போகக்கூடாது என்பது. நீங்க எப்படி போகலாம்னு சொல்லலாம்? இது மத நம்பிக்கை, இது எங்களுடைய சம்பிரதாயம், இது எங்களுடைய பாரம்பரியம். இப்ப நான் சொன்னேன், இது எப்படி மத நம்பிக்கையில வரும்? பெண் போகக்கூடாது என்பது, ஐயா சிவபெருமானுக்கு கொண்டை மாலை தான் போடணும்னா மத நம்பிக்கை. பாவம் பிள்ளையார், அவருக்கு எருக்கம்பூ மாலை தான் போடுவீங்க, அது தனி வரலாறு வச்சுக்கங்க, அது மத நம்பிக்கை, ஒத்துக்கிற ஐயா. ஆனால் இளவயது பெண்கள் கோவிலுக்கு போகக்கூடாது என்பது மத நம்பிக்கை அல்ல, மனித உரிமை, பெண் உரிமை. இன்னும் சொல்ல, பெண் பக்தை உரிமை. இந்த வித்தியாசத்தை இன்னைக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. நம்பிக்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் உரிமை எங்களுக்கு வேண்டும். அந்த உரிமைக்காக நாங்கள் கண்டிப்பாக போராடும். காரணம், இங்க இதை விட்டீங்கன்னா என்னாகும்? இதோ விஜயதசமி பேச்சு, நேற்று RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் நாக்கு உள்ளே பேசியிருக்கிறார்.
நீண்ட அரைஞ்சுட்டாங்க. பாபர் மசூதி இருந்த இடத்தில் தான் ராமருக்கு கோவில். அதற்காக மத்திய அரசு ஒரு தனி சட்டத்தை போட வேண்டும் என சொல்லிட்டார். அவர் லேசா நினைக்காதீங்க, அவர் தான் பாஜகவுக்கு ஓனது. அவசர சட்டத்தின் மூலம் என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, பாபர் மசூதி இருந்த இடத்துல ஏற்கனவே ராமர் கோயில் இருந்துச்சுன்னு நாங்கள் ஏகப்பட்ட ஆதாரங்களை கொடுத்துட்டோம். இவங்க எப்படி ஆதாரம் கொடுத்தா ஆதாரமா இருக்கும்? எந்த வரலாற்றாளர், எந்த பல்கலைக்கழக சரித்திரவியல் அறிஞர் அத்தகைய ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார் சொல்ல முடியுமா? சவால் விட்டு கேட்கிறேன். எந்த ஆதாரம் கொடுக்கல, யாரும் முறையான வரலாற்றாளர்கள் கொடுக்கல. அரசாரங்களே சொல்லிக்கிட்டு ஆதாரம் கொடுத்தாச்சு ஆகவே கோயில் கட்டுவோங்கிறாங்க. இதை மக்கள் ஏற்க மாட்டார்கள், வரலாற்றாளர்கள் ஏற்க மாட்டார்கள், உலக அறிவுஜீவிகள் ஏற்க மாட்டார்கள். கடைசியில் எங்க தெரியுமா வரப்போறாங்க? இது நம்பிக்கை சார்ந்தது. மசூதி இருந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆகவே அந்த நம்பிக்கையை மதித்து 450 ஆண்டு காலமாக மசூதி இருந்த இடத்தை எங்களுக்கு தந்துவிட்டு போக வேண்டும் என சொல்லப் போகிறார். புரிகிறதா? நம்பிக்கை என்பது எங்கே வருகிறது என்று. சபரிமலையிலே நம்பிக்கை என்கிற பெயரில் பெண்ணின் உரிமையை பறிக்கிறார்கள். நாளை அயோத்தியிலே நம்பிக்கை என்கிற பெயரில் முஸ்லிம்களுடைய உடனே அந்த நிலத்தை பறிக்க போகிறார்கள். அதுதான் இந்த வித்தியாசம் மிக முக்கியம். அதனால இந்த பிரச்சனையை நாம் எப்படி கையாள போகிறோம், இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்று நாம் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. அதே மத்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படியே ஜால்ரா தட்டுறதுக்குன்னு ஒரு கோஷ்டி அதிமுக, அப்படி ஒரு கோஷ்டி தமிழ்நாட்டில் நம்ம பிடிச்ச துரதிஷ்டம். ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கட்சியின் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அண்ணா தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். அந்த பெரியாரை அவமானப்படுத்தி அவருடைய சிலையை தகர்க்க வேண்டும் என சொன்ன எச் ராஜா இதுவரை கைது செய்யப்படவில்லை. இன்றைக்கு தெரிஞ்சிருக்கிற செய்தி என்ன தெரியுமா? கோர்ட்டு நோட்டீஸ் அவர் வீட்டுக்கு போச்சான், வீட்டில் ஆளுன்னு சொல்லி நோட்டீஸ் திரும்பி வந்துருச்சான். பாதுகாப்பு கொடுக்குதா? ஆனால் திவ்ய பாரதி ஒரே ஒரு ஆவணப்படம் எடுத்ததற்காக எந்த நோட்டீஸும் இல்லாமல் எத்தகைய முறையிலே அவர் கைது செய்யப்பட்டார் என்பதை தயவு செய்து எண்ணிப்பார். நக்கீரன் கோபாலுடைய பேட்டி, நான் எதுக்கு கைது செய்யப்பட்டேன் என்று எனக்கே தெரியல. நான் திரும்ப திரும்ப கேட்ட ஒரே கேள்வி, ஐயா நான் வர்றேன், எந்த அடிப்படையில், எதுக்காக, எந்த சரத்தின் கீழ் கைது செய்யப்பட்டீங்க? இல்ல விசாரிக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டேன். ஆனால் எச் ராஜா கிட்ட மட்டும் எதுவும் எந்த போலீஸும் போக முடியல, போக மாட்டேங்குது. என்ன காரணம்? மத்தியிலே ஆட்சியிலே இருப்பவர்களுடைய தயவு வேண்டும், அவர்களுக்கு அடிப்படி தொண்டர்களாக தாங்கள் இருக்க வேண்டும் என்கிற நினைப்புத்தானே அதிமுக ஆட்சியாளர்களை இவ்வளவு கேவலமாக பாரபட்சமாக இந்த விஷயங்களை அனுபவிக்கிறது. இவர்களை எப்படி நாம் அணுகப் போகிறோம்? நிச்சயம் நம்மால் முடியும், நிச்சயம் நம்மால் முடியும். நாம் புலவர்கள், நாம் எழுத்தாளர்கள். ஆனானப்பட்ட சிவபெருமானின் நெற்றிக் கண்ணையே எதிர்த்து நின்றவன் எங்களுடைய நக்கீரன் என்கிற எழுத்தாளன். சிவபெருமானே அப்படி இல்லை, இந்த சில்வைகள் எல்லாம் உண்மை. அதிலும் கம்பராமாயணம் எழுதினது சேக்கிரார் என சொன்னே அப்பள் எல்லாம் முதலமைச்சராக இருக்குது. நம்மால் எதிர்கொள்ள முடியாதா? நம்மால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். எதிர்கொள்ளாவிட்டால் நாடு நாசமாகி போகும். அறிவுஜீவிகளுக்காக அல்ல இது, ஒட்டுமொத்த நாட்டுக்காக கருத்துரிமை என்பதை காத்தே ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.